கோவிட்காக தாயகம் சென்று பாரிஸ் திரும்பிய 5 இலங்கை தமிழர்களால் ஆபத்து. இலங்கையிலிருந்து பிரான்ஸ் திரும்பிய 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக இலங்கை சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. திருமண நிகழ்வுக்காக தாயகம் சென்று மீண்டும் பிரான்ஸ் திரும்பியவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா தவசிக்குளம் பகுதியில் நடந்த திருமணம் நிகழ்வு ஒன்றிற்காக பாரிஸிலிருந்து 6 பேர் சென்றிருந்தனர். அவர்கள் மீளவும் பிரான்ஸ் திரும்புவதற்காக யாழ்ப்பாணம் ஆசிரியர் கல்லூரியில் PCR பரிசோதனை மேற்கொண்டிருந்தனர். அவர்களது PCR முடிவுகள் நேற்று இரவு வெளியானது. இந்த நிலையில் குறித்த 6 பேரில் 5 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சுகாதார பிரிவினர் குறித்த 5 பேரையும் தனிமைப்படுத்த சென்றபோது அவர்கள் பிரான்ஸ் சென்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் PCR முடிவு வருவதற்குள் முன்னர் குறித்த 6 பேரும் வீட்டிலிருந்து வெளியேறி வெளிநாடு சென்றுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த நபர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்துவதற்கு சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன்போது குறித்த தொற்றாளர்கள் தொற்றுடன் எவ்வாறு பிரான்ஸ் திரும்பினர் என்பது குறித்தும் சுகாதார பிரிவினர் கவனம் செலுத்தியுள்ளனர். இதேவேளை இலங்கையில் ஆபத்தான டெல்டா தொற்றினால் பெருமளவு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் இருந்து கொரோனா தொற்றுடன் பிரான்ஸ் திரும்பிய 5 பேரால் பாரிஸிலும் ஆபத்தான நிலைமை ஏற்படலாம் என சுகாதார பிரிவு அச்சம் வெளியிட்டுள்ளது.